அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சி அட்டண்டன்ஸ் ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா 24/4/2024 முதல் 26/4/2024 வரை ஆசிரியர்களுக்கான வருகைப்பதிவு வந்து எவ்வாறு டிஎன்எஸ்சி அட்டண்டன்ஸ் ஆப்பில் வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி அட்டண்டன்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாக்அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரை போட்டுட்டு லாகின் பண்ணிக்கிங்க. அதில் டுடே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரீசன் கேட்டிருப்பாங்க, அதில் அதர்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துட்டு சேவிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் ஆசிரியர்களுக்கான வருகைப்பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். ப்ரெசன்ட் போட்டு நீங்கள் சப்மிட்டிங்கிற பட்டனை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுகாதார பணிபுரிவோருக்கான வருகைப்பதிவு வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அவங்களுக்கான வருகைப்பதிவை நீங்கள் மேற்கொண்டுட்டு நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து 24/4/2024 முதல் 26/4/2024 வரைக்கும் வருகைப்பதிவு வந்து மேற்கொள்ள வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.